ஒன்று கூடி தீபம் ஏற்றி ஆன்மீக ஒளியை பரவ செய்ய ஒரு அற்புதமான வாய்ப்பு தேனி மற்றும் திருச்சியை தொடர்ந்து இந்த வாரம் கோவையில் ஸ்ரீ சங்கரா டிவி நடத்தும் சௌபாகிய விளக்கு பூஜை டைட்டில் ஸ்பான்சர் லலிதா ஜுவல்லரி தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் அசோசியேட் ஸ்பான்சர் மைல்மார்க் சம்பாரவை சகல சௌபாகியமும் குடும்ப அபிவிருத்தி மற்றும் குடும்ப நலனுக்காகவும் அம்பான் அனுகிரகம் பெற கோவையில் நடைபெறும் சௌபாகிய விளக்கு பூஜையில் கலந்து கொள்ளவும் நாள் டிசம்பர் நேரம் மாலை மணி இடம் வெஸ்ட் ரோட்டில் ஸ்ரீ காஞ்சி அமைந்துள்ளாமி அம்மன் ஆலயம் மேற்பட்ட கோவிலிலோ ஒப்பந்தக்கார வீதியில் அமைந்துள்ள லலிதா ஜுவல்லரி ஷோரூமிலோ பதிவு செய்து கொள்ளலாம் அனுமதி இலவசம் முன்பதிவு அவசியம் மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் டூ நைன் டூ ஃபைவ் த்ரீ சிக்ஸ் என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளவும் சௌபாகிய விளக்கு பூஜை டைட்டில் ஸ்பான்சர் லலிதா ஜுவல்லரி தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் அசோசியேட் ஸ்பான்சர் மயில் மார்க் சம்பாரவை எங்கும் பாபா அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சி முழுக்க முழுக்க சாய் சச்சரித்தத்தை அடிப்படையாக கொண்டு உங்களுக்காகவே உருவாக்கப்பட்டது சாய் அன்பர்கள் பலருடைய வாழ்க்கையில் இந்த சச்சரித்தம் புஸ்தகம் பலவித பிரச்சனைகளுக்கு தீர்வு தரதோடு இல்லாமல் மனதுக்கு ரொம்ப ஆறுதலை தருது அப்படிங்கிறது அவங்கவங்க வாழ்க்கையில கண்ட அனுபவம் உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் ஒரு அங்கமாக சாயியின் அருளை கொண்டு சேர்ப்பது எங்கும் பாபா சாயி சச்சரித்தத்தை படிக்க புரிய வைக்க உங்களுக்காக உங்களோடு நான் சாயியுடன் இணைந்திருக்கும் நம் அனைவருக்கும் ஒவ்வொரு நாளும் இனிய நாளாகவே மலரும் எங்கும் பாபா சாய்ரா எங்கும் பாபா நிகழ்ச்சிக்கு உங்க எல்லாரையும் அன்போட வரவேற்கிறோம் ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு கதை பார்த்துட்டு இருக்கோம் ஒரு ஆச்சரியமான கதை இன்னைக்கு நாம பார்க்க போறது பாபாவை பாக்கிறதுக்கு ரெண்டு கனவான்கள் வந்தார்கள் கனவான்கள்னா பிரபுக்கள் அதாவது நல்ல ஒரு வசதியா இருக்கிறவங்க அப்படின்னு வச்சுக்கலாம் வந்துட்டு பாபாவை கும்பிட்டாங்க ஒருத்தர் வந்து பதினஞ்சு ரூபா தட்சணை கொடுத்தாரு அதை பாபா வாங்கி வச்சுக்கிட்டாரு இன்னொருத்தர் முப்பத்தஞ்சு ரூபா கொடுத்தாரு பாபா வேண்டான்ட்டார் பாபா தட்சணியாக கொடுக்குற ரூபாவில் தான் விறகு வாங்கிப்பார் எல்லாருக்கும் என்ன வேணுமோ அதெல்லாம் வாங்கி எல்லாம் தருவார் ஆனால் எல்லார்கிட்டேயும் அவர் தட்சணை வாங்கினது இல்லை அது யாருக்குமே புரியாது ஷாமாங்கிறவர் என்ன கேட்டார் பாபா அவர் கொடுத்தாரு வாங்கிக்கிட்டீங்க இவர் கொடுத்தா ஏன் வாங்கிக்கல அப்படின்ன பொழுது பாபா ஒரு கதை சொல்றார் என்னன்னு கேட்டால் அதுக்குள்ளே இந்த வந்த விருந்தினர்கள்லாம் வேற ஒரு இடத்துல உட்கார வைக்கப்பட்டிருக்கிறாங்க அப்போ பாபா சொல்கிறாரு இந்த கதையை கேளு அப்படின்னு சொல்லிட்டு ஷாமா கிட்ட என்ன சொல்கிறாருன்னா முத முதல்ல நான் வேலையே இல்லாமல் இருந்தேன் அப்போ வேலை கிடச்சா முதல் மாத சம்பளத்தை பாபாவுக்கு கொடுக்குறேன்னு நினைச்சேன் சரியா ஷமாக்கு ஒன்றுமே புரியல அவர் சொல்கிறத கேட்டுட்ருக்கிறாரு முதல்ல பதினஞ்சு ரூபா சம்பளம் அப்புறம் முப்பது அறுபது இரநூறு முந்நூறுன்னு கடைசியில் எழுநூறு வரைக்கும் சம்பாதித்தேன் அப்புறமா மறந்தே போயிட்டேன் அதனால தான் இந்த பதினஞ்சு ரூபாயை கொண்டு பாபா கிட்டே கொடுத்தேன் அப்படின்னு பாபா சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் மௌனமாக இருந்தாராம் இப்போ ஷமாவுக்கு இது ஒத்தருடைய கதை அப்படின்னு புரிஞ்சுது அப்புறமா என்ன பண்ணாராம் இன்னொரு கதை என்ன தெரியுமா நான் வந்து கடல் ஓரத்தில் இப்படி போய்கிட்டு இருந்தேன் அப்போ அவங்க ஒரு மாளிகையில் நல்ல வசதியாக சாப்பிட சொல்லி தூங்க சொன்னாங்க அங்கே படுத்து தூங்கினேன் ஆனால் ராத்திரி யாரோ ஒருத்தன் வந்து எங்கிட்ட இருந்த முப்பதாயிரம் ரூபா முப்பத்தையாயிரம் ரூபா பணத்தை திருடின்ட்டு போயிட்டான் நான் முழிச்சு பார்க்குறேன் என்கிட்ட பணமே இல்லை ஷோ என்ன பண்ணுறது யார் எடுத்துகிட்டு போனாங்கன்னு பதினஞ்சு நாளைக்கு புலம்பி அழுதேன் அப்போது அங்கே ஒரு ஃபக்கீர் வந்து அழாத உன்னுடைய பணம் திருப்பி கிடைக்கணும்னாக்க ஷீரடியில் இருக்கிற பாபா கிட்ட போ உன்னுடைய பணம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னார் எப்படி போகிறது பாபாவை பார்க்குறதுக்குன்னு சொல்லிட்டு நான் கப்பலில் ஏறி அங்கே ஒரு பியூன் இருந்தான் வா வா உங்களுக்கு இடம் இருக்குதுன்னு சொல்லி அவன் ரொம்ப நல்லவன் என்னை அதில் ஏற்றி விட்டான் கப்பலில் ஏறி இங்கே வந்து நான் ஷீரடிக்கு வந்து ஹா அப்படின்னு ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு பாபா ஷாமா அவளெல்லாம் சாப்பிட சொல்லு அப்படின்ன பொழுது இவன் சாப்பாடு போட்டுட்டு சொல்கிறான் அந்த ரெண்டு கனவான்கள்கிட்டேயும் இன்னைக்கு பாபா ரெண்டு கதை சொன்னார் என்கிட்ட எனக்கு புரியல அந்த கதைக்கும் நீங்கள் வந்திருக்கிறதுக்கும் என்ன சம்மந்தம் என்ன கதை அப்படின்னு கேட்டபோது அந்த ஷாமா சொன்னாராம் முதல்ல சம்பளமே இல்லை முதல்ல கிடைக்கிற சம்பளத்தை பாபாவுக்கு தரேன் ஆ அது என்னோட கதை அதான் நான் பதினஞ்சு ரூபா கொடுத்தேன் பாபா வாங்கிக்கிட்டாரு அந்த இன்னொருத்தர் சொன்னார் இன்னொன்று என்ன சொன்னீங்க கடல் கரை ஓரபா அப்ப சாமா சொன்னார் பாபா கடல் கரை பக்கமே போனது இல்ல கப்பல்ல போட்டில் ஏறினதில்லை அவர் எப்படி இந்த கதையை சொல்றானா அது என்னோட கதை நான் இப்படித்தான் என்னுடைய ரூபாயை சமையல்காரனே திருடிட்டு போயிட்டான் பதினஞ்சு நாள் அழுதேன் அப்புறம் பாபா கிட்ட வந்தா கிடைக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு உனக்கு பிடிச்ச உணவை விட்டுடுன்னு ஒரு ஃபக்கீர் சொன்னார் எனக்கு பிடிச்ச உணவை விட்டுட்டு நான் எப்படியாவது என்னோட பணம் திருப்பி கிடைக்கணும்னு நினைச்சேன் அந்த சமையல்காரனே எனக்கு புத்தி கெட்டு போயிடுச்சுங்க உங்கள் பணத்தை எடுத்துட்டேன்னு திருப்பி கொண்டு வந்து கொடுத்துட்டான் அதுலேருந்து தான் அந்த முப்பத்தஞ்சு ரூபாயை நான் கொடுத்த போது பாபா வாங்கிக்கல அப்படின்ன பொழுது எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம் என்னைக்கோ எங்கேயோ இவங்க ரெண்டு பேருடைய வாழ்க்கையில் நடந்த கதைய பாபாவுக்கு துல்லியமாக சொல்ல முடிஞ்சது அப்படின்ன பொழுது அங்கேருந்து வந்த பொழுது பாபா சொன்னாராம் நான் ஒன்றும் ஒருத்தருக்கிட்டையும் தட்சணா வாங்கிக்கிறது இல்லை அவங்க அவங்க கடனை எங்கிட்ட கொடுக்கறதுனால தீர்த்துக்கிறாங்க அவ்வளோதான் சிலதெல்லாம் நான் ஏத்துப்பேன் சிலது நான் ஏத்துக்க மாட்டேன் என்னை யாருமே கேள்வி கேட்க முடியாது ஏன்னு கேட்டா அவங்க அவங்களுடைய அந்த கடன் போக வேண்டிய நேரம் இருந்தாதான் அந்த பணம் என்னால் ஏத்துக்க முடியும்னு சொன்ன வந்திருந்த ரெண்டு பேரும் அப்படியே சாஷ்டாங்கமாக பாபாவுக்கு நமஸ்காரம் பண்ணாங்களாம் ஒரு தூரம் மல்சை பற்றி கூட யாரோ பணம் கொடுத்த போது அப்படின்ட்டாராம் பாபா வாங்கிக்க கூடாது அப்படின்ட்டாராம் ஏன்னு கேட்டால் பாபாவுக்கு தெரியும் யாருடைய பணம் யாருக்கு போனால் கடன் ஆகும் என்று கடன்னா இந்த கர்மா அவங்ககிட்ட வாங்கக்கூடாதுன்னா வாங்கிடக்கூடாது அதனால தான் இந்த தடுத்தாட்கொள்கிற குணம் இருக்கே அது பாபாக்கு நிறைய அப்பப்போ இந்த கதையின் மூலமாக அவங்கவங்களுடைய கதையை அவர் சொல்லி உணர வச்சது தான் பெரிய விஷயம் ஆக மொத்தம் பாபாவுடைய அருள் மனிதர்களுக்கு மனிதர்களுக்கு மட்டும் இல்லை இது எல்லாத்தையும் தாண்டி எங்கே எங்கே என்ன நடந்தாலும் அவரால் அதை உணர முடிஞ்சதுன்னா அவர் எப்பேற்பட்ட மகானா இருக்க முடியும் அவர் மகான்கிறத காட்டுறதுக்காகத்தான் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் நாம் அதை தெரிஞ்சுக்கிறோம் எது மூலமாக இந்த பாபா வாணி மூலமா இந்த பாபா சாய் சச்சரித்தன் மூலமா இப்ப நம்ம இன்னைக்கு வாணி என்ன சொல்லுது அதை பார்த்திடலாம் என்னையே உங்களது எண்ணங்கள் செயல்கள் இவற்றின் ஒரே குறிக்கோளாக அமைத்து கொள்ளுங்கள் சந்தேகம் ஏதுமின்றி நீங்கள் நிச்சயம் பரமார்த்திகத்தை வாழ்வின் ஆன்மீக குறிக்கோளை எய்துவீர்கள் என்னை உங்களது முழு மனதோடு நோக்குங்கள் பதிலாக நானும் அங்கனமே தங்களை நோக்குவேன் நம்மளுடைய எண்ண சிதறல் இல்லாதபடி பாபாவை நாம நினைச்சிட்டு அக அகக்கண்ணால் அவரையே பார்த்துட்ருந்தோன்னா அவர் அருள் நோக்கு நம்ம மேலே விழும் அப்படிங்கிறதான் இன்றைய பாபா வாணி சொல்கிறது வாங்க கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் ரெண்டு வருஷம் முன்னாடி இந்த கோவிலுக்கு நான் இங்கே வந்தேன் அப்போ வந்து பக்கத்தில் படம் வச்சு பாபாவோட இந்த படம் வச்சு ஒரு சின்ன மூர்த்தி வச்சு அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணிகிட்டு இருந்தாங்க வந்து பார்க்கும்போது என் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்தேன் அபிஷேகம் பண்ணுறாங்க பழங்களும் பூ ஆராதனைகளும் ரொம்ப சிறப்பாக இருந்தது ஆரத்தி போட்டாங்க அன்னதானம் மிக சிறப்பு சொல்லவே வேண்டாம் அவ்வளோ அன்னதானம் மக்கள் வந்து இந்த கிரவுண்டில் பாதி கிரவுண்ட் அப்படியே கூட்டம் ஃபுல்லாக இருக்கும் அப்போ யோசித்தேன் என்ன அப்போ வந்து மந்திரம் சொல்லலையே அப்படின்றது எனக்கு தோணுச்சு அப்போ ஜெயராமன் சாயராம் இருந்தார் ஐயா நான் இந்த மாதிரி மந்திரம் சொல்லட்டுமா சொன்னால் நல்லதாச்சே அப்படின்னு அப்படியாம்மா நீங்கள் சொல்லுறதா இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு அன்னைக்கு மைக்கு முதல் முதல்ல நான் வரும்போது என் கையில் மைக்க கொடுத்து மந்திரம் நீங்கள் சொல்கிறதா இருந்தால் சொல்லுங்கம்மான்னு சொன்னார் அன்னையிலேருந்து இன்னைய தேதி வரைக்கும் பாபாவோட ஆசிர்வாதத்தில் அஷ்டோத்திரம் அஷ்டோத் அபிஷேகம் முடிஞ்ச உடனே அஷ்டோத்திரம் சொல்லி ஆர்த்தி முடிஞ்சு அன்னதானம்ன்றது ஆரம்பித்தது நான் என் முதல்ல இங்கேயே தான் இருந்தேன் இந்த ஏரியாவில் இதுக்கப்புறம் சொந்தமாக வீடு வாங்கிட்டு வில்லிவாக்கம் தள்ளி போயிட்டேன் ஆனால் அந்த வியாழக்கிழமை வரும்போது மனது ரொம்ப சங்கடமாக இருந்தது எவ்ரி வீக் இங்கே வந்தோமே பாபா போற்றி எல்லாம் சொல்லிகிட்ருப்போம் அபிஷேகம் பண்ணும்போது அப்போவும் சொன்னேன் இங்கே இருக்க வேண்டாம் போற்றி எழுதினா எல்லாரும் சொல்லட்டும் சாய்ராமன் சொன்னது தான் எள்ளுன்னா இருக்கணும் பாரு அந்த மாதிரி போற்றி நீங்கள் எழுதி கொடுங்கம்மா நான் பிரிண்ட் அவுட் எடுத்துடுறேன் அப்படின்னாரு போட்ரி எழுதி கொடுத்தா உடனே பிரிண்ட் அவுட் எடுத்துன்னு வந்து எல்லாருக்கும் இங்கே வந்து எல்லாருக்குமே அந்த போற்றி கொடுத்து எல்லாரையும் சொல்ல வச்சு போற்றி அஷ்டோத்திரம் ஆர்த்தி அபிஷேகம் அன்னதானம் சிறப்பாக நடந்துகிட்டு இருந்தது வெத்தலை மாலை போடணும்னு எனக்கு தோணிக்கிட்டே இருந்தது ஆனால் என்னால் அதை கான்டாக்ட் பண்ணி நான் வர்ற வழியில் எடுத்துகிட்டு வர முடியல அன்னைக்கு சாயந்தரம் இங்கே வந்து பார்க்குறேன் வெத்தலை மாலை பாபாவுக்கு பெருசாக போட்டிருக்கார் என்ன செய்கிறாம ஏதாவது வேண்டுதலா அப்படின்னேன் இல்லைம்மா அஞ்சு அஞ்சு மணிக்கு இங்கே பார்த்தேன் ஒரு ரெண்டு கவுளி வாங்கி வெத்தலை மாலை போடலாம் அப்படின்னு சொல்லி போட்டார் அதே மாதிரி வீட்டில் அரிசி உப்புமா நானும் நீங்களும் தானே பாபா இன்றைக்கி அரிசி உப்புமா நைவேத்தியம் பண்ணுறேன்னு ஆனால் நான் அன்றைக்கி பண்ணலை இங்கே வந்து பார்த்தா அன்னைக்கு அன்னதானம் நைட்டு எட்டு மணிக்கு கொடுக்குறாரு அரிசி உப்புமா தான் கொடுக்குறாரு என்னோடய அறுபதாவது வயசு பிறந்தநாள் அன்றைக்கி இங்கே வந்தேன் வரும்போது ஆர்த்தி அபிஷேகம் பூஜை ரொம்ப சிறப்பாக இருந்தது ரொம்ப மனசுக்கு திருப்தியாக இருந்தது ஷிரடியில் சாய் டிவி பார்க்கும்போது அந்த சப்பாத்தி நெய்வேத்தியெல்லாம் பாபாவுக்கு வச்சுட்டு அது எடுத்து வைக்கிறாங்களே இந்த பிரசாதம் யாருக்கு போகுமோ என்ன பாக்கியம் பண்ணாங்க பண்ணியிருக்கவங்களுக்கு தானே அது போகும்னு நினச்சிருக்கேன் அதே மாதிரி என்னோட டேட் ஆஃப் பர்த்துக்கு வந்து நான் நொலாம்பூர் பாபா கோயிலுக்கு போயிருந்தேன் லக்ஷ்மி குபேர சாய் கோயில் அன்றைக்கி எனக்கு அந்த டேட் ஆஃப் பர்த் சிக்ஸ்டியத்துக்கு அந்த சப்பாத்தி பாபாக்கு நைவேத்தியம் பண்ணி வச்சாங்க அந்த சப்பாத்தி எனக்கு பாதி கொடுத்தார் அதுவும் நான் பண்ண பாக்கியமாக இந்த மாதிரி ஒரு சின்ன 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 விஷயங்கள் எல்லாம் கூட மற்றவங்களுக்கு இது பெருசாக இருக்கோதோ இல்லையோ தெரியல ஆனால் இந்த சின்ன சின்ன விஷயங்களும் எனக்கு பாபா பண்ணுற அற்புதமாக தான் நான் நினைக்கிறேன் அதிசய கோயில் தான் சொல்லணும் ஏன்னா இந்த கோயில் கட்டுறதுக்கு இந்த இடத்துக்கு ரொம்ப பிரச்சனையாக இருந்தது பாபா என்ன சொன்னார் ஒரு ஃபோட்டோ வச்சு பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு கிலோ அன்னதானம் அரிசி போட்டு அன்னதானம் போட்டு பாபா படம் வச்சு வழிபாடு பண்ணிட்டு வந்தோம் நாளடைவில் கோயில் கட்டுறதுக்கு எங்களுக்கு உத்தரவு வந்துடுச்சு எல்லோருடைய முயற்சியாலும் என்னுடைய முயற்சியாலும் இந்த கோயிலை சிறப்பாக கட்டி முடித்து இருபத்தொம்பது எட்டு அன்னை இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மகா கும்பாபிஷேகம் பண்ணோம் அணியிலருந்து கூட்டம் வர ஆரம்பிச்சிருக்கு நல்ல ரிசல்ட்டும் இருக்குது ஏன்னா ஐயா வந்து இங்கே வந்து இருக்காருன்றது உணர்த்துக்காக வந்து பைரவர் கூடவே இருக்கார் எல்லோரும் வந்து சொல்கிறாங்க இது மாதிரி இங்கே வந்து போனால் கொஞ்சம் மன அமைதி கிடைக்கிது நாங்கள் பார்த்தீங்கன்னா வில்லிவாக்கத்தில் வந்து ஒரு ஜிம் வச்சுருக்கோம் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட்டு ஜிம் ஓப்பன் பண்ணி கொரோனா வந்துச்சு அதுக்கப்புறம் லாக்டவுன் முடிஞ்சு ரீ ஓப்பன் பண்ணோம் அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் வச்சுருந்த ஜிம்மு பார்த்திங்கன்னா இந்து அறநிலைத்துறையோட இது கீழே இருந்ததுனால எங்கள் ஜிம்மை வந்து சீல் பண்ணிட்டாங்க ஸோ எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொலிட்டிக வைஸ்லேயும் சரி எதுலேயுமே சரி எங்களுக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே பேக்ரவுண்டுமே கிடையாது ஸோ அதனால் என்ன பண்ணோன்னா நாங்கள் வெறும் பாபாவை தான் கும்பிட்டுட்டே இருந்தோம் இப்போ எங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒன் மந்த்க்குள்ளே பார்த்தீங்கன்னா எங்கள் ஜிம் வந்து டிசியில் ஆகி எங்கள் ஜிம் எங்கள் கையிலே திரும்பி வந்துச்சு இதுவுமே பெரிய அற்புதம் தான் எங்கள் வாழ்க்கையில் எங்களை பொறுத்தவரைக்கும் லாக்டவுன் டைமில் தான் டைமில் தான் நாங்கள் பாபா கோயிலுக்கு வர ஆரம்பித்தோம் ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது வீட்டில் ரொம்ப பிரச்சனையாகவும் இருந்துச்சு இங்கே வர 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 எனக்கு எல்லா பிரச்சனையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிது பாபா சிலை இல்லாமல் தான் நான் விரதம் இருக்க ஆரம்பித்தேன் ஒரு அஞ்சு மாதம் ஒரு அஞ்சு வாரம் நீ வேறுதான் இருந்தாலே உனக்கு நான் தன்னால் தேடி வருவேன் பாபா எனக்கு கனவுல வந்து சொன்னார் அதே மாதிரி இந்த கோயிலில் எனக்கு பாபா சில கொடுத்தாங்க ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கும் அவர் ராஜா மாதிரி தான் வச்சுருக்கேன் நாங்கள் ரொம்ப சந்தோஷம் இந்த கோயிலில் வந்து நம்ம என்ன பிரார்த்தனை கேட்டு வந்து நம்ம பிரார்த்தனை பண்ணாலும் மனமுறிக்கு பிரார்த்தனை பண்ணாலும் பிரார்த்தனை சமயத்துலையும் சரி ஆரத்தி பாடுற சமயத்துலையும் சரி பாபாவோட பிரசன்ஸ் நம்ம உணரலாம் அந்தளவுக்கு பாபா இங்கே நிறைஞ்சு இருக்கார் எல்லார் மனசுலேயும் அவர் இருக்கார் அவரை தேடி வாங்க அவரால் முடியாத எதுவுமே இல்லை மூணு வருஷத்துக்கு முன்னாடி கொடுங்கியூர் என்ற இடத்துல இருந்தேன் வசித்து வந்தேன் நான் மூணு வருஷத்துக்கு அப்புறம் இங்கே இந்த கொரட்டூர் என்ற இடத்துக்கு வந்தேன் நான் வரும்பொழுது ஒரு சிறிய பில்டிங் ஒரு பாடஞ்ச பில்டிங் மாதிரி தான் இருக்கும் அந்த இடத்துல வந்து இந்த படத்தை வச்சுட்டு பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் நான் போக வரும்போதெல்லாம் பார்க்கறது சிறப்பாக அன்னதானமும் பூஜை விமர்சனம் சிறப்பாக நடந்து கொண்டிருந்தது அதே எனக்கு உடனே நானும் அதில் கலந்து கொண்டு அந்த பாபன் அருளை பெற வேண்டும் என்று நான் நினைத்து ஒரு இரண்டு வரு இரண்டு வருடத்துக்கு மேலாக இருக்கும் நான் அதை வந்து ஒவ்வொரு பூஜையிலும் தினமும் வெளியே வியாழக்கிழமை வந்து பூஜையில் கலந்து கொண்டு அன்னதானத்துக்கு கலந்து கொண்டு அனைவருக்கும் கூட இருந்து அவர்களுக்கு வேண்டிய உதவியும் என்னால் முடிந்த அளவு என்னுடைய வயது கேட்டார் போது என்னால் முடிந்த வயதை நான் செய்து கொண்டிருப்பேன் நான் அப்பொழுது வரும்பொழுது அவரிடம் ஒரு சின்ன விண்ணப்பம் வைத்தேன் ஐயா நான் இங்கே என்னுடைய மகள் இங்கே இருக்கிறாங்க அதனால் எனக்கு முடிஞ்ச அளவு எனக்கு ஒரு சிறிய வீடு வீடாவது அப்பார்ட்மெண்ட்ஸாவது எனக்கு அருள்னிங்கன்னா எனக்கு ரொம்ப நன்றாக இருக்கும் நான் வேண்டுதல் வைத்தேன் ஆனால் அந்த வேண்டுதலை வைத்து ஒரு இரண்டு வருடம் கழித்து அதாவது போன ஐப்பசி மாதம் நான் ஒரு நல்ல நாளில் அவர் என்ன பண்ணார் ஒரு அந்த அப்பார்ட்மெண்ட் வாங்கிறதுக்கு எல்லா உதவிகளும் அவரே ஏற்பாடு பண்ணிட்டார் நீங்கள் போய் பேங்க்கில் போய் பாருங்க உங்களுக்கு வேண்டிய வசதிகள்லாம் செய்யணும் இன்று அதே மாதிரி இதே இந்த சக்தி நகரில் அப்பார்ட்மெண்ட்ஸ் வாங்கிட்டு சீரும் சிறப்புமுடன் என்னுடைய குடும்பத்தோடு ஆரோக்கியமாக வா வாழ்ந்து கொண்டிருக்கேன் என்பதை மகிழ்ச்சியுடன் கொள்ளேன் எல்லாம் இந்த பாபா என்னுடைய அருள் தான் ஐயாவுடன் மகிழ்மைகளை சொல்லணுன்னா எண்ணற்ற சொல்லலாம் ஆனால் என் குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனைகள் எவ்வளோ தொல்லைகள் இருந்தது என்னுடைய ஒய்ஃபுக்கு உடம்புக்கு முடியாமல் போயிட்டு அவ்வளோதான் அப்படின்னு கை விரிச்சிட்டாங்க டாக்டருங்கெல்லாம் ஆனால் என்னுடைய ஐயா ஜெயராமன் ஐயா மூலம் எனக்கு பாபாவை கும்பிட வச்சார் பாபாவை வந்து நான் சேவித்தோம் பாபாவை சேவிக்க சேவிக்க அவங்க உடம்பு குணமாயிடுச்சு அப்படியே சீரடிக்கு போகணும் சிரடி போய் அவரை அர்ச்சனை அங்கே போய்ட்டு தரிசனம் பண்ணிவிட்டு இங்கே வந்தோம் இங்கே வந்திருக்கும்போது இங்கே விநாயகர் கோயில் ஒன்று இருந்தது அந்த கோயிலில் வச்சு ஒரு சின்ன பூஜையாக நாங்கள் ஆரம்பித்தோம் முதல்ல அவர் ஒரு படத்தை வச்சு இங்கே இருக்கார் இங்கே இருக்கார் பார் இவர் அதை வச்சு தான் நாங்கள் இந்த கோயிலில் ஒரு ஆரம்பித்தோம் அது நாள்பட நாள் பட நன்றாக வளர்ந்து இன்றைக்கு ஐயா வந்து இங்கே வந்து உட்கார்ந்துருக்காருன்னா இங்கே வந்து எங்களுக்கு அது என்னால் சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு அவள் அற்புதங்கள் பண்ணியிருக்கார் இங்கே வர பிள்ளைகளுக்கும் இங்கே வர மக்களுக்கும் இங்கே வர தாய்மார்களுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நல்லதையும் சொல்றார் இங்கே எழுந்தருக்கோம் என் பாபா என்னுடைய அப்பாவாக தான் நினைக்கிறேன் எனக்கு எவ்வளோ கஷ்டங்கள் ஆனால் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா அவர் என்னுடைய குடும்பத்தை பார்த்து நீ தான் ஐயா அப்படின்னு நாங்கள் நினச்சி நின்றோம் இன்னைக்கு எங்களுக்கு வாழ்க்கை கொடுத்துருக்கார் அன்றைக்கு அர்ச்சகராக என்னை உருவாக்கியிருக்கார் இந்த கோயிலுக்கு நான் வந்து சும்மா எல்லாம் பூஜை பண்ணுறாங்களே நானும் வந்து கும்பிடணுன்னு வந்தேன் ஆனால் இன்றைக்கி மேலும் மேலும் என்னை வளர்த்து அவரை தொட்டு அவரை அவருக்கு அபிஷேகம் பண்ணுற அளவுக்கு என்னை நிறுத்தியிருக்கார் அந்த அளவுக்கு என் பாபா என்னை இந்த இங்கே கொண்டு வந்து நிறுத்திருக்காருன்னும் போது நான் அவருக்கு எவ்வளோ நன்றி கடன் செஞ்சிருக்கணும் ஆனால் என் பாபா வந்து இன்றைக்கி மக்களுக்கு நல்லதை செய்வார்ன்ற நம்பிக்கையோடு இங்கே மக்களை எல்லோரும் வராங்க வியாழக்கு வராங்க ஆரத்தியில் கலந்துக்கிறாங்க சிறப்பான அன்னதானம் கொடுக்குறோம் எல்லாரும் வாங்கி மகிழ்ச்சியோடு போகிறாங்க பாபாவோட பூஜைக்கு நான் வர ஆரம்பித்தேன் ஃபஸ்ட்டு பூஜையில் வந்து எனக்கு பாபா என் கண்ணில் தெரியவே இல்லை நான் தேடனாகிற அதுக்கப்புறம் பூஜைக்கு வர வர எனக்கு வந்து ரொம்ப நம்பிக்கை வந்துச்சு வீட்டுக்காருக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு நான் பாபா கிட்டே கோரிக்கை வச்சதுனால எனக்கு பாபா எனக்கு வந்து நிறைவேற்றி கொடுத்துட்றாரு இதில் எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னால் தாங்கவே முடியல இன்றைக்கி நான் ஆப்ரேஷன் பண்ணியிருந்தால் ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே நான் செலவு பண்ணியிருப்பேன் அது வந்து எனக்கு நடந்த நெஜம் இது சத்தியம் நம்பிக்கை இதுதான் உண்மை பாபா இங்கே இருக்கார் எல்லாரையும் வந்து காப்பாற்றுவார் பார்த்தீங்களா கோவிலெல்லாம் பார்த்தீங்களா பக்தர் குரல் என்ன சொல்கிறாங்க அவங்க ஒத்தொத்தர் சொல்கிறதும் கேட்டோம் இல்லை வாங்க பாபா நாமத்தை பாடிடலாம் ஜெய் ஜெய் சாயிராம் ஷிரடிநாதன் சாயிராம் ईशनुं सां सर्वेशनुं सायिराम रामनं सायिराम कृष्णनुं साम् ईशनुं सां सर्वेशनुं सायिरां जय जय सायिरां शिरडिनादन् सायिरां शिरडिनादन सायिरां सा சங்கரா மகத்துவம் நிறைந்த மார்கழியை முன்னிட்டு திருச்சி ஸ்ரீரங்கத்தில் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்ற மார்கழி திருவிழா வண்ணமயமான கோலப்போட்டி சமையல் போட்டி மற்றும் சிறப்பு மேடை நிகழ்ச்சிகள் டிசம்பர் பதினாறு மார்கழி ஒன்று முதல் காலை ஏழு முப்பது மணிக்கு மற்றும் மாலை ஏழு மணிக்கு காண